வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பெரிய ஹை இன்றைக்கி இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெஸ்ஸி நம்பர் செவன் ப்ரொடக்ஷன் சார்பாக எல்லா மகளிர்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி இந்த எபிசோடில் என்ன பர்சனலாக இன்ஸ்பயர் பண்ண சில உமன் பர்சனாலிட்டிஸை பற்றி பார்க்கலாம் ஹெலன் கலர் ஹெலன் கலர் தங்களோட இளம் வயதில் பார்த்திங்கன்னா வந்து கேட்குற தன்மையும் பார்க்குற தன்மையும் இழந்துடுறாங்க வெறும் சைகை மொழிகளால் மட்டும்தான் வந்து அவங்க கம்யூனிகேட் இருந்தாங்க பேர்கின்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் த பிளைண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஹெலன் கலர் போகிறாங்க இந்த இடத்துல தான் வந்து ஹெலன் கலர் ஆனி சுலைவான் அப்படிங்கிற ஒரு டீச்சரை வந்து மீட் பண்ணுறாங்க இவங்க தான் ஹெலன் கலரோட லைஃப் லாங் கம்பேனியனாகவும் இருக்காங்க பேர்கின்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் த பிளைண்ட் அப்படிங்கிற அந்த இடத்த ஹெலன் கலருக்கு டெலிஃபோனை இன்வென்ட் பண்ண அலெக்சாண்டர் கிரெஹம்பல் தான் ரெஃபர் பண்ணுறாரு ஆனி சொலேவான் கிட்ட ஹெலன் கலர் வேர்ட்ஸை எப்படி ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்பெல் பண்ணுறதுன்னு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மக் அப்படிங்கிற வார்த்தையை ஸ்பெல் பண்ணும்போது ஹெலன் கலர் கையில் ஒரு மக் இருந்தது அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னு தெரில லைட்டாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அந்த மக் கீழே போட்டு உடச்சிடறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அப்போ ஹெலன் கலருக்கு வயசு கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபோர் ஆச்சு இவங்க தான் டெஃபெண்ட் பிளைண்ட் பீப்புளில் இருந்து ஃபஸ்ட்டு உமன் டு ஏர்ன பேச்சலர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரி அப்படிங்கிற ஒரு சாதனையை படைக்கிறாங்க ஹெலன் கலர் தங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட டிஃபிகல்ட்டியை ஓவர் கம் பண்ணி வர ஆரம்பித்தாங்க அவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தொடமா அப்படிங்கிற ஒரு மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் மற்றவங்க பேசுகிறத வந்து கேட்க ஆரம்பித்தாங்க தொடமா மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யார் பேசுகிறாங்களோ அவங்களோட ஃபேஸ் மேலே லைட்டாக அப்படி கையை வச்சு அந்த வைப்ரேஷன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுட்டு ரிப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தடு அண்ட் தென் ஹெலன் கலர் பிகம் த ஃபேமஸ் ஆத்தர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் டிசிப்ளினரி ரைட்ஸ் அட்வொகேட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் இப்படி பல பொசிஷன்ஸில் இருந்துகிட்டு இருந்தாங்க அவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை வந்து எழுதியிருக்காங்க நிறைய ஆர்டிகல்ஸையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்களே தங்களோட வாழ்க்கையை நான் முழுசாக வாழ்ந்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தங்களோட ஆட்டோ பயோகிராஃபியில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததாக ராணி லக்ஷ்மி பாய் இவங்கள பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா நீங்கள் இவங்களை பற்றி செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் படிச்சிருந்திருப்பீங்க நய்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கை படிச்சிருப்பீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கை படிச்சிருப்பீங்க இதெல்லாம் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா தான் ராணி லட்சுமி பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது இவங்களை பற்றி நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது அதை ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ராணி லக்ஷ்மி பாய் இவங்களோட இளம் வயதிலே அதாவது நாலு வயசிலே பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மாவை இழந்துடுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பாவோட கட்டுப்பாட்டில் தான் வளர்கிறாங்க அண்ட் இவங்களே பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்களை வந்து இண்டிபெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க உதாரணத்துக்கு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸான நானா ஷாகி பன் டான்டியா தூப் இவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஹார்ஸ் ரைடிங் ஃபென்சிங் ஷூட்டிங் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டாங்க அந்த காலத்தில் பிரிட்டிஷை எதிர்த்து ஒரு விமன் அளவுக்கு தைரியமாக போராடினாங்க அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது அதே நேரத்தில் ராணி லக்ஷ்மி பாய்க்கு வரலாறு படி ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் இண்டிங்ஸ் இருக்குது அதாவது அவங்களோட மரணம் வந்து ரெண்டு விதமாக ஹிஸ்ட்ரியில் பேசப்படுது அதில் ஒன்று எனக்கு படித்து பார்க்கும்போது ஒருத்தவங்களால் எப்படி நாட்டு மேலே இவ்வளோ பற்றோட இருக்க முடியும் அப்படின்னு என்னை யோசிக்க வச்சது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராணி லக்ஷ்மி பாய் அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு காவல்துறை லீடராக இருந்திருக்காங்க அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்புல வந்து வந்து நிறையா காயங்கள் இருந்தது எக்காரணத்தை கொண்டும் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்களால் கைது பண்ணிடக்கூடாது அவங்கள வந்து கைப்பற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹெர்மிட் அதாவது ஒரு துறவி கிட்ட சொல்லி அவங்கள எரிச்சர சொல்லியிருக்காங்க அதெல்லாம் முடிஞ்ச பிறகு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் அவங்களோட உடம்புக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தினதாக சொல்லியிருக்காங்க ராணி லக்ஷ்மி பாயை பற்றி கர்னல் மேல்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஷி லிவ்டு அண்ட் டைடு ஃபார் அர் கண்ட்ரி வி கனாட் ஃபர்கட் அர் கான்ட்ரிபியூஷன் ஃபார் இந்தியா அப்படின்னு குறிப்பிடுறாரு ராணி லக்ஷ்மிபாயை பற்றி பிரிட்டிஷ் ஜெனரல் ஹக்ரோஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷி இஸ் கிளவர் பர்சனபிள் அண்ட் பியூட்டிஃபுல் ஷீ இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆஃப் ஆல் த இந்தியன் லீடர்ஸ் வி ஹவ் ஃபேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு மலாலா உமன் பர்சனாலிட்டிஸில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் அன்னோட்டிஸ்டாகவே இருப்பாங்க அப்படிப்பட்ட அன்னோட்டிஸ்டு பர்ஸ்னாலிட்டியாக தான் மலாலாவை நான் பார்க்குறேன்னா நிறைய பேர் அவங்கள பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க ஷி இஸ் த பாகிஸ்தானி ஆக்டிவிஸ்ட் பாகிஸ்தானில் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து எஜுகேஷனே கொடுக்காமல் இருந்தாங்க அண்ட் இதை எதிர்த்து கேள்வி கேட்டு போராடினவங்க தான் மலாலா மலாலா சின்ன வயசுலே பார்த்திங்கன்னா நிறையா டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸில் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் பீஸ் ப்ரைஸுக்கும் நாமினேட் ஆகியிருந்தாங்க அண்ட் ஸ்ரீவாஸ் த ஃபஸ்ட் யங்கெஸ்ட் பர்சன் டு ரிசீவ் அ நோபல் பிரைஸ் அதாவது அலாலா ரொம்ப இளம் வயதிலே நோபல் பரிசை வாங்கிய ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க முன்னாள் பாகிஸ்தான் பிரதமரான ஷாகித் மலாலா இஸ் த மோஸ்ட் ப்ராமினன்ட் சிட்டிசன் அப்படின்னு குறிப்பிடுறாரு மலாலா தங்களோட வாழ்க்கையில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்காக போராடுறதுனால அவங்கள வந்து கொல்ல கூட ட்ரை பண்ணியிருக்காங்க ஈவன் அவங்களே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என் முன்னாடி யாரும் துப்பாக்கி எடுத்துகிட்டு என்னை கொல்ல வந்தாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுறது தவறு எஜுகேஷன் அப்படிங்கிறது அடிப்படையான உரிமை அதை வந்து விட்டு கொடுக்க முடியாதுன்னு நான் தைரியமா தைரியமாக சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க இந்த எபிசோடோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு சபதத்தை போட்டேன் என்ன அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு சயின்ஸ் கண்டென்ட்டை வந்து இதுக்குள்ளே இழுக்கக்கூடாதுன்னு ஆனால் இவங்களை பற்றி என்னால் பேசாமல் இருக்க முடியல ஏன்னா இவங்க செஞ்ச செய்கை எப்படி ஃபஸ்ட்டு உமன் டு ட்ராவல் இன் டு ஸ்பேஸ் இஸ் நன் அதர் தன் கல்பனா சாவ்லா கல்பனா சாவ்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியாவில் ஒரு மிஷனை அக்காம்ளிஷ் பண்ணுறதுக்காக மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ரொபாட்டிக் ஆம் ஆப்ரேட்டராக ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸுக்கு வந்து போகிறாங்க இதே ஏர்க்ராஃப்ட்டில் டூ தௌசண்ட் த்ரீல கல்பனா சாவ்லா தங்களோட ஆறு குரூ மெம்பர்ஸோடு ட்ராவல் பண்ணும்போது ரிட்டன் வரும்போது அந்த ஏர்க்ராஃப்ட் சுக்கு நூறாக ஏதத்தோட அட்மாஸ்பியருக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி வெடிச்சு சதறனதுனால அந்த ஏர்க்ராஃப்ட் இன்சிடெண்ட்டில் வந்து கல்பனா சாவலா இறந்து போயிடுறாங்க இவங்க இறந்து போன பிறகு பார்த்திங்கன்னா நிறையா வீதிகளோட பேரில் பார்த்திங்கன்னா கல்பனா சாவ்லாவை பார்க்க முடிஞ்சது அதே நேரத்தில் நிறையா யூனிவர்சிட்டிஸ் அண்டு இன்ஸ்டியூஷன்ஸில் பார்த்தோம்னா கல்பனா சாவலா பேரில் வந்து அவார்ட்ஸ் அண்டு ஹானர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு ஃபீல்டில் ஒரு நோபல் பிரைஸ் வாங்குறதே கஷ்டம் ஆனால் ரெண்டு ஃபீல்டிலேயும் ஒரே ஆள் ரெண்டு நோபல் பிரைஸ் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் அது ஒரு உமனாக இருந்துக்கிட்டு வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் எஸ் நன் அதாக இருந்தேன் மேரி கியூரி ஆக்சுவலி ஃபிசிக்ஸில் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற இந்த தியரியை வந்து டெவலப் பண்ணதுனால மேரி க்யூரிக்கு நோபல் பிரைஸ் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிடைச்சது அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு பொலானியம் அண்ட் ரேடியம் இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் கண்டுபிடிச்சதுக்காக கெமிஸ்ட்ரியில் வந்து நோபல் பிரைஸ் கிடச்சிது மேரி க்யூரியை பற்றி அறிவியல் சார்ந்த விஷயங்களை வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லையும் செக்மெண்ட்ஸ்லையும் நம்ம சேனலில் தான் போகிறோம் பட் வேர்ல்டு வார் ஒன் டைம் பார்த்திங்கன்னா இவங்க மொபைல் ரேடியோகிராஃபி யூனிட்ஸை ஹாஸ்பிட்டல்ஸுக்கு டெவலப் பண்ணி கொடுத்தாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு வார் ஒன் டைமில் இழப்புகளும் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் சோல்ஜர்ஸும் வந்து நிறையா கஷ்டங்களை படுவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து அவங்களே இறங்கி டெவலப் பண்ணி கொடுத்தாங்க இந்த எபிசோடில் நான் முடிஞ்ச அளவுக்கு மேஜர் உமன் பர்சனாலிட்டிஸை வந்து நான் பேசியிருப்பேன் அதாவது என்னோட லிஸ்ட்டில் வந்து இருக்கவங்கள பட் ஒரு சில பேரை பற்றி என்னால் பேச முடியல காரணம் எபிசோடு வந்து பெருசாக போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் பட் ஒரு சில பேர் என்னென்ன சாதிச்சாங்க அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் அப்படியே ஷார்ட் கிலிம்ஸ் மாதிரி பார்த்தலாம் அருணிமா சின்ஹா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு உமன் டு கிளைம் த மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க ரோஷ்னி ஷர்மா அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பைக் ட்ரிப்பை போயிருக்காங்க இந்த பைக் ட்ரிப் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா டிப்ரெஷன் வந்து தலைக்கு போயிடுச்சு இதனால் நான் வந்து விண்ட் இன் மை ஃபேஸ் நான் வந்து லடாக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து கிளம்பி போகிற பாய்ஸ் தான் எங்களுக்கு ஞாபகம் வராங்க கிரண் பேடி உங்களை பற்றி நான் சொல்லணும் அவசியமே இல்லை நிறையா பேர்த்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு உமன் டு பிக்கம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அஞ்சலி குப்தா ஃபஸ்ட்டு உமன் டு பிகம் அ ஃபிளையிங் ஆஃபீசர் இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மதர் தெரசா இவங்களை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சேரிட்டி அண்ட் பீஸ் இந்த ரெண்டு விஷயமும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து நமக்கு எம்ஃபசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரே ஆள் உமன்ஸோட டாமினேஷன் வந்து நம்மளால் ஸ்போர்ட்ஸில் பார்க்க முடியுது அதே நேரத்தில் வந்து பாலிடிக்ஸ்லையும் பார்க்க முடியுது ரீசெண்டாக இப்போ நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் அவங்க வந்து கவுன்சிலராக இன்றைக்கி வந்து எலெக்ட் ஆகியிருக்காங்க சினிமாவில் ஒரு ஆக்ட்ரஸாக ஒரு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஸ்பேஸெல்லாம் தாண்டி இன்றைக்கி இறுதி சுற்று சூரரை போற்று ஏலே சில்லு கருப்பட்டி அப்படிங்கிற பேரில் வந்து சுதா குங்காரான் ஹலிதா ஷமிம் வந்து தமிழ்நாடு சினிமாவே வந்து கலக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் டைரக்ஷன் இந்த மாதிரியான ஃபீல்டு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி டெக்னிக்கல் சைடில் அது என்னப்பா சவுண்ட் மிக்சிங்கு எடிட்டிங்கு டிஐ இந்த மாதிரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து விமன்ஸோட ரோல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது சுமாராக ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி அக்டோபர் எண்டு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அடோப் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பேர் நிறையா லெக்சர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அதில் ஒருத்தவங்களான ஆனி மெக்னாட் அப்படிங்கிற வந்து என்னை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணாங்க ஆக்சுவலி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து கல்யாணம் ஆகிடுச்சு ஸோ இவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீடியோ எடிட்டர் அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி வந்து பூந்து விளாடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஜாபில் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்திருக்காங்க பட் ஒரு பாயிண்ட்ல வந்து இவங்களுக்கு இது இவங்க வந்து வேற எதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் குவிட் பண்ணிட்டு ஒரு ஜீப் வாங்கிட்டு ஒரு கேமராவை எடுத்துட்டு ஃபோட்டோகிராஃபியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இவங்க வந்து அந்த ஃபோட்டோஸை வந்து பயங்கரமாக எடிட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அடோபில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு நல்ல மெம்பராகவும் இருக்காங்க இந்த கப்புள்ஸை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர பொறாமையாக இருந்தது எப்படி ஒருத்தவங்களால் ஒரு பேஷனை வந்து இந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக மாற்றி அதை ஒரு போக்கில் பார்த்திங்கன்னா தங்களோட வாழ்க்கையில் கொண்டு போக முடியுது அப்படிங்கிறத ஒரு விஷயம் என்னை பயங்கரமாக யோசிக்க வச்சது இட்ஸ் ஓகே எல்லாருமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அவங்க பிடிச்ச வழியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த உமன் பர்சனாலிட்டிஸ் நான் மேஜராக எக்ஸ்பிளைன் பண்ணவங்களும் சரி அண்ட் இப்போ சா கொஞ்சம் கொஞ்சமாக லைட் லைட்டாக கிளிம்ஸாக சொன்னவங்களும் சரி எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தான் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்காங்க இட்ஸ் ஓகே லெட்ஸ் நாட் கன்சிடர் உமன் அலோன் பட் த ஹோல் சொசைட்டி இப்போ ரீசெண்டாக அதாவது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னில் நெட்ஒர்க் டிராஃபிக் ஸ்டாட்டிஸ்டிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த சைட்டில் அதிகமாக ட்ராஃபிக் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள் யாஹூ ஃபேஸ்புக் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்தது பட் இப்போ டிக்டாக் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது இதை பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது என்ன தான் வந்து டிக்டாக் வந்து இந்தியாவில் பேன் ஆகியிருந்தாலும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸோ இந்த கண்டென்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் அடிமையாக இருக்காங்க அண்ட் இந்த கண்டென்ட்ஸை வந்து பார்க்கறனால என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் பேசிக்கலி இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாமே வந்து டென் செகண்ட்ஸில் இருந்து ஒரு ஒன் மினிட் ஆர் டூ மினிட் குள்ளே முடிஞ்சிடும் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸை வந்து தொடர்ந்து யார் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களால் அவங்களோட பிரெயினால் சொல்லப்போனால் பெரிய பெரிய கன்டென்ட்ஸை வந்து புரிஞ்சுக்கவே முடியாது எந்த ஒரு கான்செப்ட்ஸையும் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ஈவன் இவ்வளோ பெரிய புக்கை கொடுத்து இதில் இருக்க கண்டென்ட்டை வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்னாலும் அவங்களால் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்க பிரெயின் வந்து ரொம்ப கஷ்டப்படும் அண்ட் அந்த ஃபார்மை பிடிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ஸ்மால் கண்டென்ட்ஸ் ஆர் இன்ஜூரியஸ் டு பிரெயின் இந்த காலத்தில் உள்ள யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா குறிப்பாக சோஷியல் மீடியா அண்ட் இந்த மாதிரியான ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் வீடியோ கண்டென்ட்ஸ்க்கு வந்து பயங்கரமாக அடிக்ட் ஆகியிருக்காங்க இதெல்லாம் தப்பான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு தான் இருந்தாலும் உடனே இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் எல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க சோஷியல் மீடியா விட்டு வெளியே வாங்க நாளையிலருந்தே நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக மாறணும் நிறையா விஷயங்களை வந்து சாதிக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது அட்வைஸ் பண்ணால் போடா பூமரன் சொல்லிட்டு போயிடுறாங்க அதே நேரத்தில் யாரோட அட்வைஸை நானும் கேட்குறது கிடையாது சோஷியல் மீடியா எல்லோரோட வாழ்க்கையிலேயே வந்து பயங்கரமான இம்பார்ட்டண்ட் பார்ட்டை ப்ளே பண்ணுது ஒரு பாயிண்டில் சோஷியல் மீடியாங்கிறது ஒரு மாயையாக மாதிரி இருக்குது ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்ட விஷயமாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது அண்ட் நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து இதுக்குள்ளே மாட்டிட்டு இதுலேருந்து வெ வெளியே வர முடியலன்னு ஃபீல் பண்ணுறாங்க சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க சோஷியல் மீடியா அப்படிங்கிற மாயை நீங்கள் சிக்கிட்டீங்க அதுலேருந்து வெளியவே வர முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிகிட்டே இருங்க அதே நேரத்தில் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த ரியாலிட்டி நான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை உங்களோட யதார்த்தமான வாழ்க்கை தான் அதை பற்றி லைட்டாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே சோஷியல் மீடியாங்கிறது வந்து உங்களோட வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகல ஆரம்பிச்சிடும் நீங்கள் ரியாலிட்டியில் வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை வந்து யாரோ ஒரு ஆள் வந்து நீ இதை படி நீ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும் நீ இந்த வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னா சொல்லணும்னு அவசியமே கிடையாது நீங்களே வந்து ப்ரொடக்ட்டிவாக மாற ஆரம்பிச்சிங்க உங்களோட செயல்களை வந்து நீங்களே அக்கம்பிளிஷ் பண்ண ஆரம்பிச்சுருங்க இந்த எபிசோட் நான் பண்ண நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று உமன்ஸ் டே ஸ்பெஷலு அதே நேரத்தில் இந்த யூடியூப் ஷார்ட்ஸு இன்ஸ்டாகிராம் ரீல் வீடியோஸ்னால் வர விளைவுகளை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு இந்த எபிசோடு வந்து எந்த இடத்துலையும் வந்து விமன் அண்ட் மென் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்காங்க வேறு வேறு ஜெண்டர் அப்படிங்கிறத வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டல எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிறத வந்து யுனைட் பண்ணி சொல்கிற விதமாக தான் நான் அந்த எபிசோடை நான் பண்ணியிருப்பேன் இதை மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இதுடன் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் இந்த எபிசோட் பிடிச்சா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் மறக்காம நம்ம சேனல் ஜெஷி நம்பர் சவண்ட் ப்ரொடக்ஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் வந்து ஒரு பெல் பட்டன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க உங்களை அடுத்த ஒரு எபிசோடில் சந்திக்கும் மாதிரி பாய் டாடா அண்ட் பிளானிட்ஸ் விஜே